வணக்கம் நண்பர்களே, மக்கள் சந்தை சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணன். நாம் இன்றைக்கி பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குன்னத்தூர் கோழி சந்தை விளைநிலவரம் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 5 மணி அளவில் ஆரம்பித்து 9 மணி 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை. இந்த வாரம் வந்து கோழிகள் விளைநிலவரம் எப்படி எதுன்னு பார்க்குறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த வாரம் வந்து கோழி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? புரட்டாசி மாசம் சார், ரொம்ப டல்லு. காலையில 4 மணில இருந்து ஒரே ஒரு கோழி வாங்கியிருக்கேன். 350 ரூபா விலைக்கு வாங்கி, ஓரம் கிலோ 350 ரூபா விலைக்கு வாங்கி இருக்கிறேங்க. சரிங்க. பேப்பர் இல்ல, கோழி பேப்பர் இல்லாம இருக்கு. ஆமா, பேப்பர் இல்ல, கிலோ 350 ரூபா இல்லைங்களா? ஆமா. நம்ம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா, கிளிமுக்கு சேவை இடம் ஒண்ணாம இருக்காங்க. அழுக்கு உள்ள நேரத்துல சேருங்கிறாரு. ஆகிற ஜெம்மன் இருக்கு. வாழை எப்படி லாங் டைப்ல வருமா இல்ல ஷார்ட் டைப்ல வருங்களா? லாங் டைப் வருங்க. லாங் டைப் சரிங்க. இது இந்த குஞ்செல்லாங்க? ரெண்டு கிளிமுக்குண்ணா. ரெண்டு ரெண்டுமே வடை? ரெண்டுமே சேவலுங்க. சேவலுங்களா? இது என்ன நேரத்துல வருண்ணா? இது ரெண்டு சாம்பூதிங்க. சாம்பூதி. இது என்ன ரேட் வருதுங்க? ரெண்டு 3.5 வருது. ரெண்டு 3.5? ஆமா. இந்த வடைண்ணா? அது 4.5 சொல்லுங்க. 4 ரூபா சொல்றீங்க. அது போக கிளிமுக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? கிளிமுக்கு வீட்டுல இருக்குங்க. எத்தனை கொஞ்சம் இருக்குங்க? இன்னொரு 5 உருப்படி அடக்குங்க. 5 உருப்படி இருக்கு. எந்த ஏரியா சொல்லிருக்கீங்க? நான் செவியூர். செவியூர். சரிண்ணா, இந்த மாதிரி கிளிமுக்கு வேடா சேவல் எல்லாம் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? கான்டெக்ட் பண்ணலாம். பேரு, போன் நம்பர் சொல்லிருங்க. பேர் சுரேஷ்ங்க. சுரேஷ். போன் நம்பர்? 63 61 83 சைபரம்போதுங்க. சைபரம்போது 30ங்க. 30 57 57. லாங் டைல வந்து எவ்வளவு நீளம் மட்டும் உங்ககிட்ட இருக்கு? 2 அடி வரைக்கும் இருக்கு. 2 அடி மட்டும் இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி கிளிமுக்கு சேவல் வடைகள் வேணா அண்ணனோட அலைச்சேஷன் தரணும்ட்டு நேர்ல போய் பார்த்தா. நம்ம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா, மயில் தானா? நல்லா வால் பைப்பு, குருவிப்பு, மூக்கு வந்து கரும்பு குடிச்சு இருந்துருக்கிறார். நல்லா ஓவர் சூட்டி பக்கத்து போய் கால் நடந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வேண்டாமா? சரி, இது என்ன ரேட் வருங்க? 3 ரூபா. சரி, ஓகே. இந்த மாதிரி சேவல் இல்லைன்னு உங்களுக்கு தொடர்பாக வாங்கலாமா? என்ன மூக்குல சேருங்கய்யா? மூக்கு என்ன மூக்குல சேரு? பசுப்பா மாவு வந்து வெளிவாள் சேரும் நினைக்கிறேன். கால் நல்ல கால், நல்லா இருக்குது. ஐயா உணர்ந்து இருக்காரு. ஐயா பேருக்கா? நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா, பூதி மயில் நேரத்துல சேர்ற சேவல் கால் வந்து மஞ்சள் கால், நல்லா ஹைட்டா இருக்கு. பாத்துட்டு நல்லா வரப்பா விடச்சுக்கிட்டு நின்றுக்கிறாரு. மூக்கு வந்து கருமூக்கு பிளஸ் குறிப்பு அமைப்பு கொண்டது. வாழ் என்ன வாழ்லாம் சார்? ஈக்குவல்ல சேருமா? ஈக்குவல்ல சேரும். என்ன ரேட் வருது கேட்டுருவோம். இது என்ன ரேட்னா வருது? 6 ரூபா வருது. 6 ரூபா வருது. எத்தனை மாசம் பட்டா இருக்குண்ணா?
8 மாசம் பட்டா 6 ரூபாய் ரேஞ்ச் சொல்றாங்க. இது மாதிரி ப்ரீட் வேணும் உங்களுக்கு கண்டக்டரா வாங்கலாமா? என்ன இந்த மாதிரி கோழிகள் வேணும் சேவல் வேணும் உங்களுக்கு கவர்மெண்டா வாங்கலாமா? வாங்கிக்கலாம். இது போக எத்தனை சேவல்கள் கைவசம் வச்சிருக்கீங்க? இது போக ஒரு 4-5 வச்சிருக்கேன். 4-5 இருக்கு. எந்த ஏரியால நீங்க? ஐசிஎம்ஆர் மட்டும் பரவாயில்ல. நாங்களும் முடிக்கணும். நீங்க முடிச்சீங்கன்னா கோழி செத்துருவேன். மயில் சேவல் தெரியாதுங்களா உங்களுக்கு சாவல் என்ன ரேட்டு வரும்? 4 ரூபா சொல்றீங்க? 4 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு சரிங்க ஐயா. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.